பாரத் ஜோடோ யாத்திரையின் போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை நபர் ஒருவர் திடீரென கட்டிப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பாதுகாப்பு மீறல் இல்லை என ராகுல் காந்தி கூறியுள்ளார். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை காலை ஜோசியார்பூர் தாண்டா என்ற இடத்தில் இருந்து ராகுல் யாத்திரையை தொடங்கினார். யாத்திரையின் போது கூட்டத்தில் ராகுல் காந்தியை நோக்கி ஓடி வந்த ஒருவர் திடீரென ராகுல் காந்தியை கட்டிப்பிடிக்க முயன்றார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை அப்புறப்படுத்தினர். ராகுல் காந்தியின் பாதுகாப்பு ஏற்பாட்டில் பல மீறல்கள் உள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி அவரது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று கூறிய ஒரு பிசினஸ் லோன் குடுங்கன்னு பேங்க்குக்கு போனா பிசினஸ் பிளான குடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வாரத்திற்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அம்பீந்தர் சிங் ராஜாவாரிங் யாத்திரையில் எந்த பாதுகாப்பு மீறல்களும் இல்லை என்றும் மக்கள் ராகுல் காந்தியை காண விரும்புகிறார்கள் என்றும் கூறினார். இதனை பாதுகாப்பு மீறல் என தான் கருதவில்லை என ராகுல் காந்தியும் தெரிவித்துள்ளார். There's quite a lot of enthusiasm in the yatra. Many people get overexcited, and that was a case where he was a bit extra charged up. So there's no problem. It's happened many times before. I wouldn't call that a security lapse. கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்திய ஒற்றுமை யாத்திரை இம்மாதம் 30ஆம் தேதி காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முடிவடைகிறது. காஷ்மீரில் யாத்திரையை மேற்கொள்ளும் போது ராகுல் காந்தி ஒரு சில இடங்களில் நடைபயணத்தை தவிர்த்து வாகனத்தில் செல்லுமாறு அவருக்கு மத்திய புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. ராகுல் காந்தியின் பயணப்பாதை மற்றும் இரவில் தங்குமிடத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் ஆராயப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தன்னால் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு செல்ல முடியாது என்றும் அப்படி செல்வதாக இருந்தால் அதற்கு முன் தனது தலை வெட்டப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தியிடம் இந்திய ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்க வருண் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி வருண் காந்தி யாத்திரைக்கு வந்தால் அவருக்கு பிரச்சனையாகிவிடும் என்று கூறினார். தனது சித்தாந்தமும் வருண் காந்தியின் சித்தாந்தமும் ஒன்று அல்ல என்று கூறிய ராகுல் தன்னால் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு செல்ல முடியாது, செல்வதாக இருந்தால் அதற்கு முன் தன் தலை வெட்டப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். वो बीजेपी में है, शायद अगर वो यहां चलेंगे उनको प्रॉब्लम हो जाएगी, मगर मेरी विचारधारा उनकी विचारधारा से नहीं मिलती. मेरी विचारधारा मैं आरएसएस के ऑफिस में कभी नहीं जा सकता. अब मेरा आपको गला काटना पड़ेगा, पहले मैं नहीं जा सकता. और मेरा जो परिवार है उसकी एक विचारधारा है, उसकी एक उसका एक थॉट सिस्टम है, थिंकिंग सिस्टम है. और जो वरुण है उन्होंने एक समय, शायद आज भी, उस विचारधारा को अपनाया और उस विचारधारा को अपना बनाया. तो मैं उस बात को एक्सेप्ट नहीं कर सकता. चेन्नई का